ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் மேட் தமிழ் இன்னைக்கு நம்ம வாட்டர்ல டிடிஎஸ்னா என்ன அதுல என்னெல்லாம் இருக்குது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற தண்ணியில டிடிஎஸ் இருக்கும் டிடிஎஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீரில் கலந்துள்ள கனிம உப்புக்கள் மற்றும் இயற்கை கழிவுகள் தான் டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம் சிம்பிளா சொல்லணும்னா டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் டிடிஎஸ்ல என்னெல்லாம் கால்சியம் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் நைட்ரேட் கார்பனேட் ஹைட்ரோ கார்பனேட் குளோரைட் சல்பேட் இதெல்லாம் சேர்ந்ததுதான் டிடிஎஸ் நேச்சுரல் சோர்ஸ் மூலயமா கிடைக்கிற வாட்டரோட டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் முப்பதுல இருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் வரை இருக்கும்னு டபிள்யூஹெச்ஓல ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க டிடிஎஸ் ஏன் மாறிட்டே பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல இருக்கிற நேச்சுரல் சோர்ஸ் மூலயமாகவும் அதே போல சிவிஜஸ் வேஸ்ட் வாட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு டிடிஎஸ் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் டிடிஎஸ் அதிகமா இருக்கும் இடத்துல பைப் பிளாக்ஸ் இருக்கும் அதே போல வாட்டர் ஹீட்டர் பாய்லர் கிட்டில் இந்த மாதிரி பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா அப்பப்போ பிளாக்ஸ் ஆயிடும் இதை வச்சு நம்ம வாட்டரோட டிடிஎஸ் வந்து அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் டிடிஎஸ் அதிகமா இருந்ததுன்னா கடின நீராக இருக்கும் கடின நீர் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம யூஸ் பண்ற வாட்டரோட டிடிஎஸ் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு டிடிஎஸ் மீட்டர் இருக்கு இந்த மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டரோட டிடிஎஸ் தெரிஞ்சுக்க முடியும் டிடிஎஸ் அதிகமா இருக்கிற பட்சத்துல நம்ம யூஸ் இருக்கோம் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன ஹண்ட்ரடுக்கு உள்ள வாட்டர் எக்ஸலன்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் குட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டூ ஹண்ட்ரடுக்கு மேல இருந்தா அன் ரொம்ப குறைவா இருக்கிற டிடிஎஸ் வாட்டரும் அன் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம வீட்டு வாட்டரோட டிடிஎஸை செக் பண்ணுறதுக்கு டிடிஎஸ் மீட்டர் இருக்குது இந்த டிடிஎஸ் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற ஒப்புக்கள் அயணிகளை உருவாக்கும் இந்த அயணிகள் மூலம்தான் டிடிஎஸ் மீட்டர் வந்து எவ்வளோ டிடிஎஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு செக் பண்ணி சொல்லும் டிடிஎஸ் மீட்டரில் பிபிஎம்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் டிடிஎஸ் மீட்டரை வச்சு நம்ம டோட்டலாக தான் டிடிஎஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் நாம குடிக்கிற தண்ணியில கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் தனித்தனியா எந்த அளவுக்கு இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும் மத்தபடி நம்ம டோட்டலா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிடிஎஸ் மீட்டரே போதுமானதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்